பக்கம், ஒத்த பக்கம், ஒவ்வா பக்கம், அந்த மூணு தான் நமக்கு வேண்டியது. ஆனால் அவங்க கூட ரெண்டு வைத்திருக்கிறாங்க. அது உபநயம்னா என்னன்னு சொல்லிட்டார். நீ அடுத்து சொல்கிற பாருங்க, உபநயம் என்பது அடுத்து சில ஏதுக்களை கூறி அவற்றால் இதுவும் இத்தகையது என கூறி முடிப்பது நிகமனமாகும். நிகமனம் என்றால் முடிவு, உறுதிப்படுத்துதல். எனவே அந்த இரண்டையும் சைவ சித்தாந்தம் ஏற்கவில்லை. எனவே நமக்கு ஏது என்றால் மூன்று ஏதுவே போதுமானதாகும். இவ்வளோதாங்க இப்போ நாம் பார்த்தது. இப்போ பார்த்த வரைக்கும் காட்சினா என்னன்னு நாலு பிரிவு சொல்லியிருக்கிறாரு. கருதல் அப்படின்னா ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த ரெண்டு தன்பொருட் அனுமானம், பிறர் பொருட் அனுமானம் என்று ரெண்டா சொல்லி, தன்பொருட் அனுமானத்தில் பக்கம் ஒன்று, ஒத்த பக்கம் ஒன்று, ஒவ்வா பக்கம் என்னும் மூணு. இதை நிரூபிப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஏது வேண்டும். அந்த ஏது என்பது இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்து ஏது என்று சொல்லப்பெறுவது. இயல்பு என்பது மரம் பூத்தது என்று சொல்வது இயல்பு ஏது. காரிய ஏது, காரண ஏது என்பது நெருப்பை கொண்டு புகையை அறிவது ஒரு முறை, நம்ம புகையை கொண்டு நெருப்பை அறிவதும், மேகத்தை கொண்டு மழையை அறிவதுமாக ரெண்டையும் பார்க்கிறோம். அனுபலத்தி என்பது எதிர்மறை என்பதனால், வெதிரேகம் என்று அதுக்கு பேர், எதிர்மறை அப்படின்னு சொல்வது. அந்த எதிர்மறை என்பது தடாகத்தில் புகையில்லை, எனவே தடாகத்தில் புகையில்லை என்பது போல என்பது எதிர்மறையாக வாக்கியமாக வச்சுக்கிட்டோம். இவ்வாறு இந்த பாட்டு வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இனி நாம் சொல்லக்கூடிய இந்த காட்சி அளவுகளோடு பிற சொல்லுகின்றவற்றை எடுத்து சொல்ல போகிற பாருங்க. இது இதுவரை கருதல் அளவையில் அடங்குகின்ற பிற அளவைகள் சொல்கிறார் பாருங்க. போது நாற்றத்தால் அறிதல், போது நாற்றத்தால் அறிதல், பூர்வக்காட்சி அனுமானம், ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல், ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல், கருதல் அனுமானம், நீதியால் முன் கண்மபலம் நிகழ்த்துவது இப்போது இச்செய்தி ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் உரையால் அனுமானம். இப்போ மற்றவர்கள் சொல்லுகின்ற வேறு வேறு வகையான அளவை அதை இதுக்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். நறு நாற்றம் உளதாகிய ஏதுவை கொண்டு, நாற்றம் வாசனை, ஆக நாற்றத்தை கொண்டு மலரை அறிகிறோம் சொல்லார். நறு நாற்றம் உளதாகிய ஏதுவை கொண்டு மலராகிய பொருளை அறியும் அறிவு பூர்வக்காட்சி அனுமானம் ஆகும். இப்போ வாசனை தான் தெரியுது. இங்கே மல்லிகை மலர் இருக்கணுமே, ஏன் பூவை பார்க்கல, வாசனை மட்டும் அறிகிறோம். அப்போ வாசனையை கொண்டு அந்த மலரை அறிகிறோம் இல்லைங்களா, அதான் சொல்ல நறுநாற்றம் கொண்டு மலரை அறிவது, இதற்கு பூர்வக்காட்சி அனுமானம் பேர். அடுத்தது, ஒருவன் வாயில் உரைக்கும் சொற்களை கொண்டு அவன் அறிவின் எல்லையை எண்ணி அறியும் அறிவு கருதல் அனுமானம். ஒருத்தரை பேச விட்டீங்கன்னா ஒரு 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 செய்தியை பற்றி பேசணும், அவர் கொஞ்ச நேரம் பேசினாவே அவன் அறிவு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன், நமக்கு அவன் பேசுகிற பொருளை பற்றி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன பண்ணுவீங்க, பேசலாம் கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், விடுங்க பாவம். நம்ம ஏதாவது சொல்லுவோம், சில பேர் யோ பேச நிறுத்து என்ன பேசுகிறேன்னு சொல்லிடலாம், சில பேர் பேசணும் ஆசைப்பட்டா பேசிட்டு போகிறார் விடுங்க கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்போம் இல்லைங்களா. அப்போ ஒருவன் பேசும்போதே அவனுடைய அறிவாற்றல் என்பது விளங்கும், அது கருதல் அளவை. ஆக கண்ணினால் காணப்படுகிற பூர்வபட்சம் என்று சொல்லக்கூடியதாக இது மற்றவங்க சொல்வது, அது சொல்றார் இது பூர்வ காட்சி அனுமானமாகும். ஒருவன் வாயிலிருந்து உரைக்கும் சொற்களை கொண்டு அவன் அறிவின் எல்லையை எண்ணி அறியும் அறிவுக்கு கருதல் அனுமானம். இது பொழுது முறையாக வந்து நிகழும் இன்பத் துன்பங்கள் முற்பிறவி செய்த அறம் பாவங்களின் பயனாகும் என ஆகமங்கள் கூறுவதால் இப்பிறவி செய்யும் அறம் பாவங்களின் காரணமாக மேல் இன்பத் துன்பங்கள் பொருந்த வரும் என எண்ணி அறியும் அறிவு உரை அனுமானம் ஆகும். எனவே இவ்வாறு மூணு வகையாக சொல்லப்படுகிறது. இது நூலை வைத்து கொண்டுதான் நேற்று செய்து இன்னைக்கு வந்திருக்கிறது, இன்னைக்கு செய்வது நாளைக்கு வரும் அப்படின்னு அறிவது. எனவே இன்று செய்யக்கூடிய செயலுக்கு நாளை அந்த இன்பத் துன்பம் வரும் என்று அறிவது உரை அளவை என்று சொல்லப்படு சொல்லாருங்க. முன்னொரு கால்
மல்லிகையின் நறுமணத்தை அறிந்தான் ஒருவன், அம்மலர் இன்றியும் அம்மனம் வெளிப்பட்டுழி இவ்விடத்தே மல்லிகையிலிருந்து மல்லிகை இருக்கிறது என முன்னை காட்சியால் அறியும் அறிவு பூர்வக்காட்சி அனுமானமாகும். பூர்வக்காட்சி முன் உணர்ந்த அறிவு. இப்போ நீங்கள் அவன் சொல்கிறான் இல்லைங்களா, இப்போ நாற்றத்தை வைத்து கொண்டு பூவை அறிகிறான். இது அடுப்பங்களில் ஏற்கனவே நெருப்பை பார்த்தது போல, பார்த்தப்ப மலை மேலே நெருப்பை பார்த்து அறிகிறோன்னு சொல்ல முடியுங்களா. இப்போ மல்லிகையின் நறுமணத்தை முன்னையே அறிந்திருந்த ஒருவனானதான் இது மல்லிகையின் மனம் சொல்லுவான். இது இங்கே மல்லிகை இருக்குது கண்ணுக்கு தெரியல. மல்லிகையே அறியாத ஒருவன் நனம் நாற்றத்தை உண்ணா, ஒரு வாசனை இருக்குது, அது என்ன வாசனை தெரியல. அப்போ அவங்க இதை வேறு வகையாக காட்டுறாங்க சைவ சித்தாந்தம். இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீ முன்னையே உணர்ந்தது தான், ஏற்கனவே நீ கண்ணில் அந்த மல்லிகையை பார்த்துருக்கணும், நாற்றத்தையும் நீ அனுபவித்திருக்க வேண்டும். அதனால் இப்போ நாற்றத்தை வைத்து கொண்டு நீ எதை சொல்லுகிறாய், இது மல்லிகையின் மனம் என்று சொல்லுகிறாய். நான் என்ன சொன்னேன், நெருப்பு என்பதை அடுப்பங்கலையில் பார்த்து இப்போ மலை மேலே நெருப்பை பார்த்தோன்னே இம்மலை நெருப்பை உடையன்னு சொல்லுகிறேன். நான் சொல்வது என்ன அப்படின்னா, ஒத்த பக்கத்தை கொண்டு பக்கத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ அதுக்கு வேற பேரே சொல்லுகிறாய். எனவே நான் சொல்வது போல தான்ப்பா நீயும் சொல்லுகிற. எனவே இது தனியாக ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது கருத்துங்க. நீ அடுத்து சொல்ல பாருங்க, உரை அளவைக்கு சொல்கிறார். இது பூர்வ காட்சி முன் உணர்ந்த அறிவு. ஒருவன் சொற்கொண்டு அவன் அறிவினை அளத்தல் கருதல் அனுமானம் ஆகும். நுணங்கிய கேள்வியர் அல்லர் வணங்கிய வாயினராதல் அரிது நயனிலன் என்ற சொல்லும் பயனிராடர்த்து உரைக்கும் உரை. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என வரும் திருக்குறள் பாக்கள் இங்கு நினைவு கூறத்தக்கன. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், இன்மை செய்தது மறுமைக்கு ஆம், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பன உறைவழி உணர்தலாகும் உண்மைகளாக. இவை கொண்டு தீவினை செய்யாதிருத்தல் வேண்டும் என உணர்வது உறை அனுமானம் ஆகும். எனவே இதெல்லாம் நூலை கொண்டு தான் நாம் அறிகிறோம். அப்போ முதல்ல காட்சி அளவை பற்றி விளக்கம் சொன்னார், அடுத்து கருதல் அளவை சொன்னார். உரை அளவினா என்ன அப்படின்னு கேட்டால், உரை அளவை கொண்டு தான் நேற்று செய்தது இன்று வந்திருக்கிறது என்றும் இன்று செய்வது நாளை வரும் என்று அனுபவிப்பதெல்லாம் உரை அளவை கொண்டு தான் அறிய முடியும். இப்போ சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா, பார்த்துட்டு வந்து சொன்னீங்களான்னா, போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் சொல்ல முடியாது. வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறாரு நரகம் உண்டு, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு சொர்க்கம் உண்டு. இப்போ இதை உரை அளவையில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் கண்ணில் பார்க்கல நம்ப மாட்டேன் அப்படின்னா போய் பார்த்து நம்பிக்க வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய் பார்த்து நம்புகிற போது மீண்டும் வந்து இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால், கிடைத்தா தான் கிடைக்கும், கிடைக்கலன்னா போச்சு அடடா அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். எனவே உரை அளவை என்பது யோக நிலையில் நிற்கக்கூடிய ஞானிகள் உயிர்கள் பொருட்டாக யோக காட்சியில் கண்டு நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. நமக்கு மூணு வகை காட்சி மட்டும்தாங்க நிகழும், நாலாவது காட்சி நமக்கு நிகழாது. எது, வாயிற்காட்சி ஒன்று நமக்கு நிகழும், அப்புறம் மனம் ஒன்றி காண்போம் எதாக இருந்தாலும் அது மனம். அதனால் மானத காட்சி நமக்கு நிகழும். தன்வேதனை காட்சி சொல்லவே வேண்டியது, நமக்கு நினச்சா பூத்து பூத்துன்னு கல்ல தண்ணி வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. எதையாவது நினச்சா போதும், ஐயோ என்ன அவங்க அப்படி சொல்லி போட்டாங்களே, இன்னும் நான் மறந்துட்டேன்னா என்ன, இன்னும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எத்தனை வருத்தம் இருக்குது நமக்கு. எனவே தன்வேதனை காட்சிக்கு நமக்கு பஞ்சம் இல்லை. யோக காட்சியா அப்படின்னா என்னங்க, அது ஏன், அது இந்த இயமம் நியமமெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு வரும். எனவே நமக்கும் அதுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஏன், செய்யக்கூடாதவை எவைன்னு முதல் தெரிஞ்சு அதை ஒதுக்கணும், செய்யக்கூடியவை எவை என்று அதை செய்யணும். இந்த ரெண்டாக செஞ்சால் வந்துருமாயா அப்படின்னு கேட்டால், உடனே இப்போ நாளைக்கு பேப்பர் எடுத்து எழுதி பார்த்து கண்டுபிடிச்சி பார்த்து செஞ்சால் வந்துருமான்னு கேட்டால், மூணாவதாக சொன்னாங்க ஆசனமெல்லாம் போட்டு உட்காரணுமா, எது பத்மாசனம் சிரசாசனம் அந்த ஆசனம் இந்த ஆசனம், இது பெரிய வேலைக்கு. இந்த ஆசனத்தை போட்டு முடித்ததுக்கப்புறம் மூச்சுக்காற்றை பிராணாயாமம் என்கிற மூச்சுக்காற்றை கணக்கறிந்து அந்த பயிற்சி மேற்கொள்ளணும். அந்த பயிற்சிக்கு மேலே அந்த மூச்சுக்காற்றை பயன்படுத்துகிற முறைக்கு அடுத்தது அடுத்த பயிற்சியில் போய் அதில் போய் நிற்கணும். அதுக்கப்புறம் தாரணை என்று ஒன்று, அதுக்கப்புறம் தியானம் என்பது, அதுக்கப்புறம் சமாதின்னு ஒன்று.
இந்த சமாதி கூடுகிறவங்களுக்கு தாங்க யோக காட்சியெல்லாம் நிகழும். எனவே நமக்கும் யோகத்துக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. எனவே யோக காட்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை படித்து அதை முறைப்படி பின்பற்றினால் நமக்கும் கிடைக்கும். கிடைக்காததெல்லாம் இல்லை, ஆனால் மிக கடுமையான முயற்சி மேற்கொண்டால்தான் யோக காட்சி நிகழும். அதனால் நமக்கு இதுதான் நம்மளுடைய நிலை. அதனால் நீ அடுத்து உரை அளவையினுடைய வகை சொல்லார். உரை அளவின் வகை என்னன்னு நம்ம முன்னையே பார்த்துட்டோம். தந்திரம், மந்திரம், உபதேசம். தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை. இது பாட்டில் சொல்ல போகிறார் பாருங்கள். பத்தொன்பதாவது பாடல் இது பார்த்தீங்கன்னா உரை அளவையினுடைய வகைகளை சொல்லக்கூடியது இந்த பாட்டு. அனாதியே அமலனாய அறிவநூல் ஆகமம்தான். அனாதியே அமலனாய அறிவநூல் ஆகமம்தான். இந்த ஆகமம் என்பது எதை சொல்லுகிறோம்னா அனாதியே அமலனாய அறிவநூல் ஆகமம்தான். பின் ஆதி மாறு இன்றி பேனல் தந்திரம் மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மை ஆகும். மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தன் ஆதி ஈறு இலாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம் தான். இப்போ இந்த ஆகம பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றார். அப்படியே உரை பாருங்கள். கால எல்லைக்கு எட்டாத காலத்தையே மனத்தினால் பிணிக்கப்படாத முற்றறிவு உடைய முதல்வன் அருளி செய்த நூல்கள் வேத ஆகமங்களாகும். இதுதான் நம்முடைய சைவ நெறியினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் என்பவன் சொன்ன நூல் தான் முதல் நூல் அப்படின்னு பேர். இறைவன் வேதம் என்கிற நூலையும் ஆகமம் என்கிற நூலையும் எங்கிருந்து கொடுத்தார்? கல்லால் மரத்தின் கீழிருந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நூல்லாம் இல்லைன்னா நாம் இந்த உண்மைகளை அறிய இயலாது. இது நம்ம பின்னாடி இதெல்லாம் வரப்போகுது. நம்ம இதே சித்தியாரில் ஏன் நூல் சொல்லணும் கடவுள்? இறைவனுக்கு முதல்ல உருவம் வேணுமா வேண்டாமா? அந்த உருவம் தாங்குவது எதற்காக? அவன் நூல் சொல்லணுமா வேண்டாமா? ஏன் சொல்லணும்? இதுக்கெல்லாம் விடை இங்கேயே இருக்க போகிறது, பின்னே பார்த்து கொள்ளலாம். அதனால் கால எல்லைக்கு எட்டாத காலத்தையே மலத்தினால் பிணிக்கப்படாத முற்றறிவுடைய முதல்வன். இந்த பாட்டில் சொன்ன அனாதியே கால எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆதி அப்படின்னு சொல்வது ஒன்றுங்க. அனாதி என்பது ஒன்று. ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். எந்த ஒன்றுக்கும் ஆதி ஒன்று உண்டு என்று சொன்னால் அதற்கு அந்தம் என்பது ஒன்று உண்டு. எனவே நீங்கள் ஆதி சொன்னீங்கன்னா அந்தம் சொல்லணும். இறைவன் ஆதி இல்லாதவன். அப்போ அவனுக்கு அப்போ எப்படி சொல்லலாம்? அனாதி. இப்போ ஆதியில் அனாதினா என்ன? ஆதி இல்லாதது அனாதி. எந்த பொருளுக்கும் ஆதி சொல்வீர்களானால் அதற்கு அந்தம் உண்டு. எந்த பொருளுக்கு நீங்கள் ஆதி சொல்ல முடியாதோ அந்த பொருள் அனாதி பொருள். இறைவன் ஆதி இல்லாதவன், எனவே அவன் அனாதி. நாமளும் ஆதி இல்லாதவங்க தான், நாமளும் அனாதி தான். அனாதை வேறைங்க, அனாதி வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. நாம் அனாதி. அவன் எப்படி இருந்தானோ அதுபோல் அவனை போல் நாமும் ஆதி இல்லாதவர்கள் தான். இந்த உடம்புக்குத்தான் ஆதி உண்டு. டேட் ஆஃப் பர்த் இந்த உடம்புக்கு உண்டு. அப்போ இதுக்கு என்ன உண்டு? டேட் ஆஃப் டெத்து உண்டு. பர்த்து உண்டுனால டெத்து உண்டு. ஏன் ஆதி சொன்னதுனால இந்த உடம்புக்கு அந்தம் சொல்லணும். உயிருக்கு ஆதி இல்லை என்பதனால் உயிருக்கு அந்தம் கிடையாது. எனவே எதுக்குன்னா ஆதி சொல்கிறீர்களோ அதற்கெல்லாம் அந்தம் உண்டு. எதற்கு ஆதி இல்லையோ அதற்கு அந்தம் என்பது
இல்லை. அதனால் நம்முடைய கடவுளை ஆதி அந்தம் இல்லாதவன் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்முடைய இறைவன் சொன்ன வேதத்தில் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. எனவே ஆதி இல்லாதவன் அனாதியே, அமலன் பாசம் என்பதிலிருந்து நீங்கி நிற்பவன், அமலன் மலம் இல்லாதவன். என்ன மலம் இல்லாதவன்? அவனுக்கு ஆணவ மலமும் கிடையாது, கண்ம மலமும் கிடையாது, மாயாமலம் என்கிற மலமும் அவனுக்கு கிடையாது. எந்த வகையான அழுக்கும் இல்லாதவன் இறைவன். தூய உடம்பினன் ஆதல், நீங்கள் திருக்குறள் படித்தீங்கன்னா, என்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிற குரட்பாவுக்கு எட்டு குணம்னா என்னன்னு எழுதியிருப்பார் பரிமேல் அழகர். நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு ஒரு குணம் என்ன தெரியுங்களா? தூய உடம்பினன் ஆதல். நம்ம உடம்பெல்லாம் தூய உடம்பல்ல, நமக்கெல்லாம் அழுக்கு தான் உடம்பாக நிற்பது. அழுக்கிலும் அழுக்கு, அழுக்கு மட்டும் சொன்னால் பத்தாது, அழுக்கிலும் அழுக்கு தான் நமக்கு உடம்பு. அவனுக்கு அருளே உடம்பு, அவனுக்கு அழுக்கெல்லாம் கிடையாது, கருணையே அவனுக்கு உடம்பாக இருப்பது. எனவே கருணை உடம்பு அவனுக்கு. நம்மளாம் கருமமே நமக்கு உடம்பாக, நாம் செய்த வினை பாவ புண்ணியம் என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்ப இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்கிறான். அதனால் அவன் அமலன் அனாதியே பாசம் இல்லாதவன். அனாதியே, அந்த பாசத்துக்கு இன்னொரு பேர் மலம்னு பேருங்க. அனாதியே மலம் இல்லாதவன். அதனால் கால எல்லைக்கு எட்டாத காலத்தையே உடையவன். அதுக்கப்புறம் மலத்தினால் பிணிக்கப்படாத முற்றறிவு உடையவன். அதனால் அமலனாய அறிவின் அறிவன் நூல். இந்த பெருமானுடைய அறிவு காலப்பழமைக்கு எட்டாதது, இயல்பாகவே பாசங்களை கடந்து நிற்கக்கூடிய அறிவு. நம்முடைய அறிவெல்லாம் பாசத்தோடு கூடிய அறிவுங்க.